அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் என்ன அப்படின்னா, இட்லி தோசை மாவு கடை. அதாவது இட்லி தோசை செய்கிறதுக்கான மாவை வந்து நம்ம தயார் பண்ணி சேல் பண்ண போகிறோம். இந்த மாதிரியான பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா, இல்லத்தரசிகளுக்கு இது வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ். இல்லத்தரசிகளுக்கு மட்டும் இல்லாமல் இளைஞர்களும் இப்போ வந்து எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய பெரிய அளவில் வந்து இப்போ இந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நமக்கு பெரிய இடம் வந்து தேவைப்படாது. நம்ம வீட்டிலே கூட நம்ம பண்ணலாம். இல்லை நம்ம வந்து ஒரு ஷாப்பில் தான் வச்சு பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு வந்து பெரிய ஷாப் அளவு நம்ம தேவை கிடையாது. அதுக்கு இது வந்து ஒரு சின்ன அளவில் இருந்தால் போதும். அதே மாதிரி இந்த ஷாப்பை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒரு மெயின் ரோட்டில் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா வந்து மெயின் ரோடு பக்கம் போனீங்க அப்படின்னாவே அந்த ஷாப்புக்கான ரெண்டல் வந்து அதிகமாகிடும், வாடகை வந்து அதிகமாகிடுது. இந்த வாடகை வந்து பொதுவாகவே வந்து 2500 ஒரு 3000 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நம்மளோட ப்ராஃபிட்டில் வந்து ரொம்பவும் குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா, 10 லிட்டர் ஒரு கமர்ஷியல் டில்ட்டிங் வெட் கிரைண்டர் நம்ம வாங்கணும் அப்படின்னா, இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து 28,000 to 34,000 நம்ம அதை வாங்கிடலாம். இந்த டில்ட்டிங் வெட் கிரைண்டர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அதுலேருந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து அந்த மாவை எடுக்கிறதுக்கான வசதியை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கமர்ஷியல் டில்ட்டிங் வெட் கிரைண்டர் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டன்ட் வெட் கிரைண்டர் ஒரு சின்ன அளவில் ஒன்று வாங்கிக்கோங்க. எதுக்காக அப்படின்னா, யாராவது வந்து அரிசி வந்து கொண்டு வருவாங்க, நம்மக்கிட்ட மாவே எல்லோரும் வாங்கணும் அப்படின்னு இல்லை, அரிசி கூட கொண்டு வருவாங்க அவங்க வீட்டிலேருந்து. அந்த அரிசியை வந்து நம்ம மாவாக்கி கொடுக்கலாம். இன்ஸ்டன்ட் வெட் கிரைண்டர் வந்து ஒரு சிறிய அளவில் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா, ஒரு 5 லிட்டர் அளவு கூட வாங்கிக்கலாம். அந்த 5 லிட்டர் அளவில் நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா வரவங்களுக்கு டக்குன்னு நம்ம வந்து அரைச்சி கொடுத்துடலாம். இந்த இன்ஸ்டன்ட் வெட் கிரைண்டரில் வந்து அரைக்கிற மாவு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து தோசைக்கு தான் பயன்படுது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்ததான் வந்து ஏர் டைட் பேக். அதாவது நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு நல்ல கவர், நல்ல பேக்கில் நம்ம போட்டு நம்மளோட பொருளை கொடுக்கும் பொழுது வாடிக்கையாளர்கள் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த பேக் மேலே நம்மளோட கடையோட பேரோ அல்லது கடையோட சீலோ நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட லோகோ வந்து ரொம்ப முக்கியம், நம்மளோட கடைப்பேர் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது வந்து ஒரு டிஜிட்டல் வேயிங் மிஷின் ஒன்று நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம மெஷர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுக்கறது, மெஷர் பண்ணி இந்த மாவு விற்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததை நான் வந்து போட்டிருக்கிறது வந்து அதர் மெட்டீரியல் சார்ஜஸ். இந்த அதர் மெட்டீரியல் சார்ஜஸ் வந்து ஒரு கடையை நம்ம அமைக்கிறோம், நம்ம வீட்டிலேயே கூட நம்ம ஒரு கடையாக நம்ம வந்து மாற்றுறோம் அப்படின்னா ஒரு சில செலவுகள் ஆகும். அந்த செலவுக்காக நான் வந்து ஒரு 15,000 வந்து பேசிக்காக வச்சுருக்கேன். ஸோ ஆக மொத்தம் இந்த மொத்தத்தில் இந்த பிஸ்னஸ்க்கு நம்ம தொடங்கணும் அப்படின்னாவே 1 லட்சத்துலேருந்து 2 லட்சத்துக்குள்ளார நம்ம தேர்ந்தெடுக்கிற பொருட்களை பொறுத்து இது வந்து 2 லட்சத்துக்குள்ளார நம்ம இந்த பிஸ்னஸை வந்து தொடங்கிடலாம். அடுத்ததாக லொக்கேஷன் அண்ட் டைமிங் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த கடையோட அமைப்பு, நம்ம இந்த கடையை எங்கே வைக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணணும். நம்ம வீட்டிலேயே கூட பண்ணலாம், மோஸ்ட்லி வந்து எல்லோரும் வந்து அவங்கவுங்க வீட்டில் தான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்து கடையில் அதை பண்ணணும் அப்படின்னு நம்ம விருப்பப்பட்டோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குறைந்த வாடகையில் இருக்கிற மாதிரியான கடையை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அடுத்தது டைமிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிஸ்னஸ்க்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டைமிங் வந்து கிடையாது. காலையிலேருந்து மாலை வரைக்கும் இந்த பிஸ்னஸ் நம்ம பண்ணி ஆகணும். ஏன்னா எப்போ வேணாலும் மாவு வாங்குறதுக்கு வாடிக்கையாளர்கள் வருவாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மார்னிங் டைம் அண்ட் ஈவினிங் டைம் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், அதிக வாடிக்கையாளர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடைப்பட்ட இந்த மதிய நேரத்தில் வந்து நம்ம பிரேக் எடுத்துக்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த கடைக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து 1 நாள் லீவ் விடணும், 2 நாள் லீவ் விடணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் லீவு விட்டீங்க அப்படின்னா நம்மளோட வாடிக்கையாளர்கள் அடுத்த இடத்த நோக்கி போக ஆரம்பிச்சுடுவாங்க. அதனால் இதை வந்து தொடர்ந்து 1 மாதத்தில் 30 நாள் நம்ம நடத்தினா தான் ஒரு நல்ல லாபத்தை நம்ம வந்து இந்த பிஸ்னஸில் பார்க்க முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்குறது மாவு மிக்சிங் டீட்டெயில்ஸ். மாவு மிக்சிங் டீட்டெயில்ஸ் வந்து மோஸ்ட்லி எல்லா பெண்களுக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், அதாவது நம்ம என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 10 லிட்டர் நம்ம கமர்ஷியல் டில்ட்டிங் வெட் கிரைண்டர் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா, அது ஒரே டைமில் வந்து 7 kg மாவு வந்து அரைக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது அதுக்கு. அதுக்கடுத்தது 1 கிலோ இட்லி ரைஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 200 கிராம் உளுத்தம்பருப்பு வந்து நம்ம அதுக்கு பயன்படுத்தணும். நம்ம வெந்தயம் வந்து ஒரு 1 to 2 teaspoons அளவுக்கு பயன்படுத்தினாவே போதும். ஒவ்வொரு பிஸ்னஸுமே நம்ம வந்து தொடங்குகிறோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட ஃபோக்கஸ் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். அதையும் தாண்டி இந்த பிஸ்னஸில் வந்து நம்ம ப்ராஃபிட்டையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் வந்து நீங்கள் எதிர்பார்க்கவே வேணாம், அதை விட அதிகமாக வந்து கிடைக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஃபுட் ரிலேட்டடான பிஸ்னஸ்.
ஸோ நம்ம இருந்த ஃபுட் ரிலேட்டடான பிஸ்னஸில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது நம்மளுடைய மூலப்பொருட்களில் தான். இந்த மூலப்பொருட்கள் நம்ம வந்து எவ்வளோ தூரத்துக்கு நல்ல மூலப்பொருட்கள் நம்ம வாங்கி மொத்தமாக வாங்கி வச்சு அதை சுத்தம் பண்ணி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா வாடிக்கையாளர்கள் ஒவ்வொரு நாளும் பெறுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நம்ம ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கேஜி ஆஃப் இட்லி ரைஸ், 200 கிராம் உளுந்து, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், இதை மட்டும் நம்ம போட்டு கிரைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது வந்து 3 கிலோ மாவு வந்து கிடைக்கும். இந்த 3 கிலோ மாவு நம்ம தயார் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது அரிசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இட்லி அரிசி இப்போ சந்தை மதிப்பில் நம்ம எவ்வளோன்னு பார்த்தோம்னா 30-38 ரூபா வரைக்கும் நம்ம வாங்கலாம். அதுக்கடுத்தது உளுந்து 200 கிராம் வந்து பார்த்திங்கன்னா 16 ரூபாய்க்கு நமக்கு கிடைக்கும். அப்புறம் அதர் இதர செலவுகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு 6 ரூபா நம்ம எடுத்துக்கிறோம். டோட்டலாக வந்து ஒரு 60 ரூபீஸ், 60 ரூபா நமக்கு செலவாகும் இந்த டோட்டல் எக்ஸ்பென்சஸில். அதுக்கடுத்தது நம்ம இந்த 1 கிலோ மாவு வந்து நம்ம சந்தையில் செல் பண்ணோம் அப்படின்னா, இப்போ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா 45-50 ரூபா வரைக்கும் செல் பண்ணுறாங்க. நம்ம வந்து ஒரு ரூரல் ஏரியாவில் வைக்கிறோம் இல்லை ஒரு ஸ்மால் டவுனில் வைக்கிறோம் அப்படின்னா 40 ரூபாய்க்கு கொடுக்கலாம். இப்படி 1 கிலோ அரிசிக்கு நம்ம 3 கிலோ மாவு தயார் பண்ணினதுக்கப்புறம் அதை நம்மளோட ப்ராஃபிட்டில் நம்ம கணக்கு பண்ணும் பொழுது, 1 கிலோ வந்து நம்ம 40 ரூபாய்க்கு சேல் பண்ணோம் அப்படின்னா, 1 கிலோ மாவு நம்ம 40 ரூபாய்க்கு சேல் பண்ணோம் அப்படின்னா மொத்தம் 3 கிலோ வந்து 120 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணலாம். அப்போது எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது 60 ரூபா நம்ம மேலே சொன்ன மாதிரி 60 ரூபாய் எக்ஸ்பென்சஸ், நம்ம சேல் பண்ண 3 கிலோ மாவு வந்து 120 ரூபா, அப்போ நமக்கு வந்து 60 ரூபா லாபம் வந்து நமக்கு சாலிடாக இருக்குது. அடுத்ததாக ஒரு நாளோட லாபம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 1 கிலோ மாவு நம்ம சேல் பண்ணோம் அப்படின்னா சாலிடாக வந்து 20 ரூபா நமக்கு லாபம் இருக்குது. அப்படிங்கும் பொழுது 50 கிலோ மாவு நம்ம சேல் பண்ணோம் அப்படின்னா 1000 ரூபாயும், 100 கிலோ மாவு நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னா 2000 ரூபாயும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ மாதத்தில் நம்ம மாதம் ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 50 கிலோ ஒரு நாளைக்கு நம்ம சேல் பண்ணுறோம் x30 டேஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா 30,000 ரூபா நமக்கு வந்து லாபம் மட்டுமே இருக்கும். நான் சொல்கிறது வந்து எல்லா செலவுகளும் போக 30,000 ரூபா லாபம் இருக்கும். இதுவே நீங்கள் வந்து 100 கிலோ அளவுக்கு இந்த மாவு வந்து சேல் பண்ண முடியும் அப்படின்னா 60,000 ரூபா வந்து சாலிடாக வந்து வீட்டிலருந்தே நம்ம சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதில் இருக்குது. இந்த பிஸ்னஸில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது 3 விஷயங்கள். அது என்ன அப்படின்னா, ஒன்று வந்து டைமிங், இன்னொன்று வந்து லொக்கேஷன், அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தரம். இந்த தரம் வந்து தான் ரொம்ப பெரிய முக்கியமான ஒரு விஷயம். இந்த தரத்தை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா வாடிக்கையாளர்களும் உங்களை தேடி வந்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட ப்ராஃபிட் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் பல மடங்கு இருக்குது. இந்த பிஸ்னஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னா, தரம் வந்து எந்த அளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா, இதுக்கு அடுத்தடுத்து எந்தெந்த லொக்கேஷனில் வந்து நிறைய பீப்புள் இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அங்கே வந்து இது மாதிரியான கடைகளை வந்து நம்ம ஆரம்பிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த மாவு பிஸ்னஸில் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நீங்கள் இதில் செய்ய வேண்டியது ஒரு நல்ல தரமான மாவு கொடுக்கணும், அதுக்கு அடுத்தது உங்களோட பிராண்ட் நேமை வந்து நீங்கள் பாப்புலர் பண்ணணும். பெரிய லெவலில் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நீங்கள் முதல்ல வந்து லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை சின்ன லெவலில் பண்ணாலும் நீங்கள் லைசன்ஸ் வாங்கி வச்சுக்கிறது வந்து ரொம்ப பெட்டர். ஏன்னா நீங்கள் நாளைக்கு வந்து பிஸ்னஸை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும் பொழுது ஒரு லோன், பேங்க் லோன் அப்படின்னு போகும் பொழுது நீங்கள் வந்து கடல் லைசன்ஸ் இந்த டேக்ஸ் ஏதாவது பே பண்ணியிருக்கோம் அப்படின்னா பே பண்ண ரசீது இதெல்லாம் நீங்கள் காட்டும் பொழுது பேங்க் லோன் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த பிஸ்னஸ் ஐடியா வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நம்புகிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.